Hello friends, welcome to Preethiyin Kaimanam. Preethiyin Kaimanathula iniki romba healthyana food da namma paaka poranga. Kandipa neenga indha video va like panuvinga ena idu healthy way of food. So thinaila senja thakkali sadam da paaka porom. Neenga mudhal mari en channel paakradha please subscribe panunga, marakama bell button press panunga, appo da naanga podra video ungalku vandu serum. இந்த திணையில் விட்டமின் B12 இருக்குது. ஹார்ட்டோடைய ஹெல்த்தை வந்து பத்திரப்படுத்தும், க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கப்புறம் கிளசமிக் கண்ட்ரோல் பண்ணி இன்சுலின் வந்து ரெடியூஸ் பண்ணும், அதுக்கப்புறமா உங்களோட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணும். அதுக்கப்புறமா இதில் வந்து நிறைய விட்டமின் ரிச் இன் அயன் சத்துக்கள் இருக்குங்க. இந்த திணையை வந்து நீங்கள் தினமும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம வந்து ஒருவேளையாவது நமக்கு இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு உணவுகள் சமைத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும். உங்களுக்கு திணையில் ஒரு தக்காளி சாதமாக கண்டிப்பாக நீங்கள் விரும்புவீங்க. அதுக்கு நான் 200 கிராம் திணை எடுத்திருக்கேன். இந்த திணையில் ரொம்ப சுத்தமாக இருக்கும், இருந்தாலும் இதை நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதாவது தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிற நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. இதுக்கு ஒரே ஒரு விசில், அந்த 5 மினிட்ஸ் ஸ்லோ குக்கர் இருந்தால் போதுங்க. தண்ணியும் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் வந்து 200 கிராம் கப்பில் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்க அழுக்குகளெல்லாம் எடுத்துடலாம். நம்ம இப்போது வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு சிறு சிறு உருண்ட பதத்தில் இருக்கும் அந்த திணைகள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு தேவையான 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. இதில் 4 லவங்கம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. இதில் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 100 கிராம் சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நீங்கள் தக்காளி சாதம் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி மெத்தட் தாங்க. இது கூட இஞ்சி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி 2 எடுத்துருக்கேங்க. அது சிறுசாக கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வதங்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு நான் யூஸ் பண்ணுறேங்க. என்னோடய சமையலில் நான் எப்போதுமே கல்லுப்பியை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இந்த இனி நம்ம வந்து ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து நான் தனியாக கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக நமக்கு சாப்பாடு வேகணுன்றதுனால தனியாக கொதிக்க வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்டு தனியாத்தூள் சேர்ந்தது நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம 1/2 கப் தண்ணி விட்டு, அதாவது இந்த வெங்காயம் தக்காளியில் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வதக்கி எடுக்கிறேங்க. இது வதங்கினதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சுட்ருக்கு. இது கூட கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். அதாவது தக்காளி சாதத்துக்கு நல்ல சுவையூட்டக்கூடிய கரம் மசாலா வீட்லேயே செஞ்சுருக்கேன் நான், அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம திணையை நம்ம எல்லாத்தையும் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்குற நேரத்தில் இந்த தண்ணி கொதிச்சுட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இதில் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1-2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லியே கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் சேர்த்து வதக்கினா ரொம்ப சுவை கொடுக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். ஸோ இப்போது நான் வதக்கியாச்சு, தண்ணியும் கொதிச்சிருச்சுங்க. இது நான் 1 கப் திணைக்கு 2 கப் தண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்களும் அதே அளவு எடுத்துக்கோங்க, பர்ஃபெக்டாக வெந்துடுங்க. இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை. குக்கர் மூடி போட்டு 1 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க, அது வந்து வெந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து எனக்கு சால்ட்டு வந்து நான் 1 ஸ்பூன் போட்டேன் இல்லையா கல்லுப்பு, அது எனக்கு பத்தலை. ஸோ 1/2 டேபிள்ஸ்பூன் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஐ ஃப்ளேமில் வச்சு 1 விசில் தான் நான் வர வைக்க போகிறேங்க. இது வந்து விசில் வர்றது வந்து ஹை ஃப்ளேமில் 1 விசில் வரணும். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்லோ குக் பண்ணணும். இப்போது என்னோடய குக் சாதம் வந்துருச்சு, என்னோடய விசிலும் ப்ரெஷரும் இறங்கிடுச்சு, அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான, அருமையான, உதிரி உதிரியான தக்காளி சாதம், திணை தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதாவது நம்ம எப்பொழுதுமே சாதா ஒயிட் ரைஸில் செஞ்சு கொடுக்காம இதை மாதிரி திணை ரைஸில் செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து நம்ம சாதம் வடித்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, இது இந்த மாதிரி இதை வேக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து அப்பளம் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு அப்பளம் வேண்டாம் ரைத்தா சேர்த்துக்கலாம், இல்லை காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை முட்டை வந்து அவிச்சு வச்சோ இல்லை நீங்கள் முட்டையை பொறிச்சோ நீங்கள் சாப்பிட்லாம். கரெக்டான சைட் டிஷ் வந்து ரைத்தா தாங்க. நான் ரைத்தாவோடவும் அப்பளத்தோடவும் நாங்கள் சாப்பிட்றோம். ரொம்ப சுவையான ஈஸியான வேல செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் என் சேனலை பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து கண்டு மகிழுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.